ஜூலை 26 தூய்மையின் காரணம். மத்தேயு 15:18 தொடங்கி 20 வரையான வசனங்கள். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய அறிவினத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை களங்கமின்மை என்கிறோம், களங்கமின்மையின் மீது நம்பிக்கை வைத்து அதை தூய்மை என்கிறோம். ஆண்டவர் சொன்ன மேற்குறிப்பிடும் கருத்துக்களை நாம் கேட்கும்போது அந்த பயங்கரமான காரியங்களில் எதுவும் என் இருதயத்தில் இல்லை என்று நாம் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறவைகளை நாம் இருக்கிறோம். ஒன்றில் மனித இருதயத்தை குறித்து மிக தெளிவாக அறிந்தவர் இயேசு, அல்லது அவர் கூறியவைகள் நாம் செவி கொடுக்க தகுதியுள்ளவைகள் அல்ல. அவருடைய அறிவாற்றலை நம்ப நாம் ஆயத்தந்தானா, அல்லது என்னுடைய களங்கமற்ற அறிவினத்தில் நம்பிக்கை வைக்கிறேனா? மனப்பூர்வமான களங்கமின்மையின் அடிப்படையில் பரிசோதித்தால் இயேசு கூறியவைகள் உண்மை என்னும் நடுங்க வைக்கும் உணர்வுக்கு நான் வருவதோடு என்னில் தீமையும் தவறும் உண்டு என்பதை கண்டுத்திடுக்கிடுவேன். களங்கமின்மையின் அடைக்கலத்தில் நான் வாழும் மட்டும் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். கோழைத்தனமும் நாகரிக வாழ்க்கையும் ஒரு மனிதன் துன்மார்க்கனாவதிலிருந்து தவிர்க்கிறது. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவின்றி நிற்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நிர்ணயம் எப்போதும் உண்மை என்பதை கண்டுகொள்ளுகிறேன். எனக்கு பாதுகாவலிக்கும் ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பே. என்னை நான் அவருக்கு ஒப்படைப்பினை ஆகியில் என் இருதயத்துள்ளவைகளை நான் அனுபவமாக்க தேவையில்லை. பரிசுத்தத்தை நான் இயற்கையாக பெற்றுக்கொள்ள முடியாதவாறு அது மிக ஆழத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும்போது இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட ஆவியை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மையத்தில் கொண்டு வருகிறார். அது எனக்கு மாசுபடாத தூய்மையை கொடுக்கிறது. இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.